ஹாய், அஸ்லாமு அலைக்கும். மெஹராஜ் ரெசிபிஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து, சண்டே வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம், அதுதான் பார்க்க போகிறீங்க. அதுமாதிரி லஞ்சுக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜும் சேர்த்து பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபுல்லாக வெஜ்ஜி, பிள்ளைங்களுக்கு வந்து நான்வெஜ் செஞ்சுருந்தேன். அது எங்கே போயிருந்தோன்னா ஈஏ மாலுக்கு தான் போயிருந்தோம். அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. எங்கேயும் போகவே இல்லை இந்த லீவுக்கு என் மகளுக்கு. சரியா, இந்த மாதிரி ஈஏக்காவது போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனோம். அங்கே வந்து நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு, ஆனால் பிராண்டட் தான் ஃபுல்லாக. ருபீஸ் வந்து டபுள் மடங்கு அதிகமாக இருந்துச்சு. நம்ம லோக்கல் ஷாப்பில் தான் வாங்குவோம், ஆனால் உண்மையிலே அது வந்து ஒர்த்து தான். நல்லா குவாலிட்டி பிராண்டு எல்லாம் வந்து சூப்பர் சூப்பர் பிராண்டில் இருந்துச்சு எல்லா திங்ஸும். பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ருபீஸ் வந்து டபுள் மடங்கு அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி குர்த்தீஸ்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, 500க்குள்ளே தான் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டிலாம். நான் கொஞ்சம் ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு அங்கே வந்திருந்தேன். அதே மாதிரி பிக் அங்கேயே உள்ளக்க வந்து பிக் பஜார் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க. அங்கே போகலை, எங்கள் வீட்டில் டைம் ஆயிரும்ட்டு அப்படியே நாங்கள் வந்து சும்மா வெளியில் உள்ள கடைகள் மட்டும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே வந்து ஏசி அதிகமாக போட்டிருந்தாங்க. இந்த பேகு கடைகள்லாம் வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது, ஆனால் ரேட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் கவரிங் ஜுவல்லரியே வந்து அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். கம்மி ரேட்டில் திங்ஸ் வாங்கணுமோ நம்ம, அங்கே நிறைய ரேட்டுன்னொன்னு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. அங்கே ஏசி அதிகமாக இருந்தனால எனக்கு தலைவலி ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அது எப்படா வெளியில் வருவோன்னு இருந்தேன். அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்பாடான்னு இருந்துச்சு. ஏதோ இது ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மைதான் அதுதான். ஆனால் கடைங்கள்லாம் சொல்லணும்னா சூப்பர் சூப்பர் குவாலிட்டி, சூப்பர் சூப்பர் திங்ஸுங்கெல்லாம் இருந்துச்சு அங்கே. பிராண்டடாக நிறைய பேர் மேக்கப்லாம் வந்து அங்கேயே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு போனாங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கே காஃபி ஷாப்பு, அங்கேயே வந்து நிறைய பேர் அங்கேயே உட்காந்து கூல் காஃபி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. வெளியில் வாங்குகிற திங்ஸை விட அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருந்துச்சு. இன்னும் அங்கே உள்ள கொஞ்சம் ஆஃபர் கடைகளும் போட்டு வச்சுருந்தாங்க ஆஃபர்லாம், ஆனால் எல்லாமே 3000-4000க்கு மேலே தான் இருந்துச்சு. சில கடையில் வந்து 500 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் குர்த்தீஸு இதெல்லாம் வந்து 500க்குள்ளே போட்டிருந்தாங்க, ஆனால் பிராண்டடாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் சரின்னு நம்ம கீழே போயிடுவோன்ட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரே தெரு தான் பீச். அங்கே பீச்சுக்கு நாங்கள் போகணும்னு அங்கே கிளம்பிட்டோம். என்னால் ரொம்ப நேரம் அங்கே வந்து நிற்க முடியல, எனக்கு ரொம்ப தலைவலி வந்துருச்சு. ஏசி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப தலைவலி வந்துச்சு. அதான் சரின்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். மேலேருந்து எடுத்த வியூ இது சூப்பராக இருந்துச்சு அந்த வியூலாம். ஆனால் கொஞ்சம் போனால் கொஞ்சம் நேரம் தான் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பிட்டு வந்தோம். கடைக்கு போய் வாங்கணுன்றவங்க, பிராண்டடாக வாங்குறவங்க அங்கே போய் வாங்கலாம். நிறைய வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து வாங்க தான் செய்கிறாங்க, ரேட்டு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. கிடைக்காத யூனிக்கான டிசைன்ஸில் உள்ள எல்லா திங்ஸும் அங்கே கிடைக்குது. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு கண்ணாடியில் ஒரு திங்ஸுங்கெல்லாம் இருந்த ஒரு ஷாப்பை வந்து பார்த்துருந்தோம். அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அங்கே நான் பார்க்காத வெரைட்டிஸ் திங்ஸுங்கெல்லாம் இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இறங்கி வந்துட்டேன். நான் வந்து அந்த மண்டேயே வந்து போட்டுடலாம் வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அந்த மண்டே வந்து எங்கள் மாமியாருடைய தங்கச்சி வந்து கூட பிறந்த தங்கச்சி இறந்துட்டாங்க, அதனால் அந்த அவங்க மௌத்துக்கு நான் போயிட்டேன். அதனால் வீடியோஸ் வந்து போட முடியலை. அவங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க. அப்புறம் இந்த ஷாப்பில் ஃப்ளவரு, டெக்கரேஷனுக்கு வேண்டிய திங்ஸு, அதுக்கப்புறம் மெழுகு பத்தியிலேருந்து அந்த கேண்டில் மாதிரி இருக்கும்ல, அது அதில் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டுங்க கண்ணாடியில் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இங்கே தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய டெக்கரேட்டிவ் உள்ள
நிறைய திங்ஸ் அங்கே இருந்துச்சு. அந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஷாப்பு. ஆனால் ரேட்டெல்லாம் அதிகம் தான். ஆனால் யூனிக்காக நம்ம எங்கேயுமே பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் அங்கே இருந்துச்சு. சரி, இப்போ எல்லாட்டையும் நீ எப்படியாவது இன்ஷால்லாம் ஒரு தடவை வாங்காமல் போயிட மாட்டோன்ட்டு பார்த்துட்டு சரின்னு வந்தோம். எல்லா கடையிலையுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடை வாசலில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து சும்மா என் பொண்ணு தான் இந்த வீடியோஸுங்க கூட எடுத்தா கவர் பண்ணது, நான் கூட அவ்வளோவா எடுக்கலை. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஷர்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே போனாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டில் இருந்தனால ஷர்ட்டு அந்த மாதிரி உள்ள திங்ஸுங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்க. அது என்ன ரேட்டில் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்படி என்னன்ட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ தான் எனக்கு தோணுது என்னென்னா, நம்ம என்ன தான் பிராண்டடு, என்ன தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டின்ட்டு நல்ல பொருளாக வாங்கி, என்ன தான் எல்லோரும் போடாத பொருளாக வந்து வாங்கி போட்டாலும், எப்படி இருந்தாலும் கடைசியில் போகும்போது ஒரு வெள்ளை துணியை கட்டி நம்மளை கபரடியில் வந்து மண்ணில் வச்சுருவாங்க. அதுதான் ஃபீல் வந்துச்சு. இந்த இடம் வந்து நல்லா இருந்துச்சு. அது என் பொண்ணு தான் நிற்கிறாங்க. நான் சும்மா வந்து அப்படியே மேலே வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டோம், நாங்கள் கீழே இறங்கி சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். நான் போகிறது வந்து இந்த இஏ மாலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போகலை. இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா வந்து என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த படிக்கட்டில் போகிறது ஜாலியாக இருந்துச்சு. மேலேருந்து வந்து வீடியோ எடுத்தது. அப்புறம் ஒரு ரெண்டு கடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவ்வளோலாம் எனக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஏசி எனக்கு சுத்தரம் அங்கே பிடிக்கல, எனக்கு ரொம்ப தலைவலி வந்துடுச்சு. நல்லா சில்லுன்னு இருக்குது, என் பொண்ணுக்கு ரொம்ப ஜாலியாகமாக ஏசிலாம் சில்லுன்னு இருக்குமான்றா. அப்புறம் நெட்டு ஒய்ஃபை கனெக்ட்லாம் அங்கே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் உட்காந்து நிறைய பேர் அங்கேயே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நெட்லாம். நாங்கள் வந்து டைம் ஆகுதுன்ட்டு கிளம்பிட்டோம். என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப நான் பிடிச்சிருந்துச்சு, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேம்ஸ்லாம் இருக்குது அங்கேயே, நாங்கள் அந்த இதெல்லாம் போகலை. அப்புறம் இங்கே கார் வந்து அது ஏதோ சேல்ஸ் தான் இருக்கு. அவங்க வந்து அதை ரிவ்யூ, அதாவது அங்கே அதுக்கு எப்படி என்னன்ட்டு டீட்டெயிலாம் சொல்லிவிட்டு எவ்வளோ ரேட்டுன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க. இந்த கடையிலையும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. பொழுது வந்து அப்படி தாங்க முடிஞ்சிச்சு. அதோடு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். வந்து அந்த ஒரே தெரு தான், அங்கே பைக்கில் தான் போயிருந்தோம். அப்போ அங்கே பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் அந்த சைடுலாம் வந்து அதாவது அந்த உழைப்பாளைய சிலையெல்லாம் கிட்டலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த சைடில் ஃபஸ்ட்டு கண்ணுகிலாம் சிலைலாம் இருந்துச்சு இல்லையா, அந்த சைடுக்கு வந்துட்டோம். நாங்கள் நேராக அந்த இஎஸ் மாலிலேருந்து நேராக ஒரு தெரு தான், அங்கே வந்தால் பீச்சுக்கு வந்து கிட்ட தான் பக்கம்தான், அதுக்கு போயிட்டோம் நாங்கள். அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து தண்ணியில் போய் ஒரே சின்ன பிள்ளைங்களை வந்து குளிக்க வச்சுட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. போலீஸுங்கெல்லாம் ரொம்ப வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அப்படிலாம் குளிக்க வைக்காதீங்கன்ட்டு. அப்போ கூட கேட்க மாட்டுறாங்க. ஆனால் பெரிய பெரிய அலைகளாக தான் இருந்துச்சு. இழுத்துட்டு போச்சு, நான் என்ன பண்ணுறது. ஆனால் வெளிக்காற்று வந்ததுக்கப்புறம் தான் இயற்கை காற்று அப்பாடார்னு இருந்துச்சு. எனக்கு அந்த ஏசி ரூமில் இருக்கிறத விட இந்த மாதிரி காத்தோட்டமான இடங்களில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நல்லா காற்று வாங்கிட்டு நல்லா காலை நீட்டி அங்கே போய் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் டைமை வந்து அங்கேயே வந்து செலவு பண்ணிவிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனா அங்கே வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணி அந்த இடத்துலேருந்து அதை எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இங்கே இருக்கும்போது கூட எங்களுக்கு அவ்வளோவா கூட்டம் தெரியல. வெளியில் போய் மூவ் ஆகும்போதுக்கு ரொம்ப பயங்கரமான கூட்டங்க. வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க நம்ம மெரினாவை வந்து பார்க்குறதுக்காக. நமக்கெல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து மெரினா இருக்கிறனால அதோடைய அருமை தெரியலையோ என்னமோ தெரில. ஏன்னா வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே அந்த சூரியனையும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அது மறைகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதை பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து கிளம்பி வெளியில் வந்துட்டோம். 302 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.